ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்னைக்கு ஒரு சூப்பரான ரசப்பொடி தான் பார்க்க போகிறோம், கல்யாண ரசப்பொடி. ஏற்கனவே நம்ம தஞ்சாவூர் சாம்பார் பொடி வந்து ஹிட்டாக போயிட்டுருக்கு, அதே மாதிரி ஒரு ஹிட்டான ரசப்பொடி. இப்போ இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு சொல்லிடுறேன். ஒரு கப் தனியா எடுத்துக்கிறேன். நீங்கள் எந்த கப்போ டம்ளரோ உங்களுக்கு எது தேவைப்படுதோ அந்த அளவு எடுத்துக்கோங்க. எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ அதே கப்பில் மற்ற எல்லா பொருளும் மெஷர் பண்ணிக்கோங்க. இப்போ நான் அஞ்சரைப்பெட்டி கப்பில் வந்து ஒரு கப் தனியா எடுத்திருக்கேன். அதே போல் ஒரு கப் துவரம்பருப்பு. இப்போ ஃபஸ்ட்டு துவரம்பருப்பை வந்து ஒரு கடாயில் போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ண போட, இது கூட வந்து ஒரு டீஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு. இப்போ இந்த ரெண்டு பருப்பையும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிடுங்க. கோல்டன் ப்ரௌன் வந்ததுக்கப்புறம் எடுத்துருங்க. எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தனியா போட்டு நம்ம வறுத்துக்கலாம். இந்த கல்யாண ரசப்பொடி பார்த்திங்கன்னா இதுவே வந்து காமனாக வராது. இது வந்து ஒவ்வொரு கேட்டரரை பொறுத்து மாறுபடும். ஒரு சிலர் வந்து வெந்தயம் சேர்த்து வறுப்பாங்க, அப்புறம் ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா இது எண்ணெய் விட்டு வறுப்பாங்க, இல்லைன்னா நெய் விட்டு வறுப்பாங்க. அயங்கார சமையல்லாம் வந்து நெய் விட்டு வறுப்பாங்க. அடுத்து வந்து நம்ம வந்து தனியா வறுக்க போகிறோம். தனியா வந்து ஒரு கப் எடுத்திருக்கேன். ஒரு டீஸ்பூன் ஜீரகம், ஒரு டீஸ்பூன் குறுமிளகு, ஒரு 6-7 வரமிளகாய், கொஞ்சம் காரம் கம்மியாகவே போட்டுக்கோங்க. ஏன்னா கல்யாண ரசத்துக்கு வந்து பச்சை மிளகாய் சேர்த்து தான் ரசம் வைப்பாங்க, அதனால் வந்து காரம் கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கோங்க. இது கூடயே வந்து ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணுங்கள். நான் இந்த கருவேப்பில வந்து நல்லா கிறிஸ்பாகிற வரைக்கும் ரோஸ்ட் பண்ணுங்கள். அந்த ஸ்டேஜ் வந்ததையும் நாம் ஒரு 4-5 பல் பூண்டு வந்து உரிக்காமல் தோளுடன் போட்டு வறுத்துக்கலாம். இதுதான் இந்த கல்யாண ரசப்பொடிக்கு தேவையான பொருட்கள். கடைசியில் வந்து நம்ம அரைக்கிறப்ப மஞ்சள் தூளும் பெருங்காயமும் சேர்த்துக்க போகிறோம். இவ்வளோதான் இன்க்ரீடியன்ஸ். அதாவது ஈக்குவல் அளவு தனியா, அதாவது தனியாவும் துவரம்பருப்பும் ஈக்குவல் அளவு, அதே போல் ஜீரகம் மிளகும் ஈக்குவல் அளவு. இதுதாங்க மெஷர்மெண்ட். இப்போ வந்து நம்மளுக்கு கருவேப்பிலை இதெல்லாம் வறுபட்டுருச்சு. இப்போ வந்து பூண்டு சேர்த்து நான் வறுத்துக்க போகிறேன். இதெல்லாம் நல்லா ஆற வச்சு ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நீங்கள் வந்து கொஞ்சம் கரகரப்பாக அரைச்சிக்கோங்க, நைஸாக அரைக்காதீங்க. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 10-15 தடவை வரும், அந்த அளவுக்கு தான் நான் வந்து இன்றைக்கி செய்கிறேன். நம்ம வறுத்து வச்ச பொருட்கள் எல்லாமே நல்லா ஆறிடுச்சு. இதை வந்து ஒரு மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம். போட்டுட்டு இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா கொஞ்சம் கரகரப்பாக இருக்க மாதிரி அரைச்சிக்குங்க. இந்த ரசப்பொடி பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து நிறைய அரைச்சி பல்காக அரைச்சி ஸ்டோர் பண்ணாதீங்க. அப்பப்போ வந்து நீங்கள் அளவாக எடுத்து நீங்கள் அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக வறுத்து அரைச்சி செஞ்சீங்கன்னா மட்டும்தான் டேஸ்ட் வந்து நல்லா ஒரிஜினல் அந்த கல்யாணத்தில் சாப்பிட்ற மாதிரி வரும். கல்யாண சாம்பார் பொடி எப்படி சொன்னேன் இல்லைங்களா, அப்பப்போவே ஃப்ரெஷ்ஷாக வறுத்து அரைச்சி செஞ்சால் தான் நல்லாயிருக்கும்னு. அதே போல் தான் இந்த ரசப்பொடியும். ஒரு சிலர் வீட்டில் வந்து டெய்லி ரசம் வைப்பாங்க, அப்படி இருக்கவங்க வந்து ஒரு 1 வீக்குக்கு வர அளவுக்கு மட்டும் நீங்கள் எடுத்து இது பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை, நாங்கள் வந்து வீக்லி ஒரு 1 or 2 days மட்டும்தான் வந்து ரசம் வைப்போம் அப்படின்னா நீங்கள் அப்பப்போவே ஃப்ரெஷ்ஷாக வந்து நீங்கள் பண்ணிக்கோங்க. பல்காக அரைச்சி ஸ்டோர் பண்ணால் இதோடய ஃப்ளேவர் வந்து உங்களுக்கு போயிடும், அந்த கல்யாணத்தில் சாப்பிட்ற அந்த டேஸ்ட் வந்து உங்களுக்கு கிடைக்காது. அதாவது நம்ம சாப்பிட்ற பொருள் வந்து எப்பவுமே வந்து ஃபஸ்ட்டு வந்து டேஸ்ட்டை விட ஸ்மெல்லில் தான் நம்ம வந்து அந்த டேஸ்ட்டை வந்து ஃபீல் பண்ணுவோம். அதனால் வந்து ஃப்ளேவர் போயிடுச்சுன்னா அந்த டேஸ்ட்டை வந்து நம்மளால் ஃபீல் பண்ண முடியாது. அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு 10 டேஸ்க்கு ஒரு எனக்கு அந்த அளவுக்கு நான் அரைச்சிக்கிட்டேன். இதை வந்து ஒரு கிளாஸ் கண்டெய்னரில் வந்து நீங்கள் போட்டு வச்சிங்கன்னா நல்லா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் டப்பாவில் போட்டு வைக்கலாம். ஒரு ஏர்டைட் பாக்ஸில் கூட நீங்கள் நல்லா போட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். இதை வந்து இதை வச்சு ரசம் வந்து எப்படி செய்கிறதுன்னு சொல்லி நான் அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஏன்னு கேட்டால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்டைலில் ரசம் வைப்பாங்க, அது எல்லாத்தையுமே உங்களுக்கு சொல்கிறேன்.